பழத்தை திருடி அதில் உள்ள சாறு எடுத்து இன்றைக்கி அல்வா செஞ்சு சாப்பிட போகிறோம், வாங்க முந்திரி பழம் வச்சிடலாம். இல்லையே இந்த ஒர்க்கு பாருங்கள், இது வேலி அடிச்சிருக்காங்க, இது உள்ளதை நம்ம போய் முந்திரி பழம் பிக்க போகிறோம், வாங்க போகலாமா? சார் இதை பாருங்க, எதுவும் போடுது இருக்கு, கிட்டுக்குவாங்க. என்ன கொடு சார்? ஒன்றுமே இல்லைண்ணா. என்ன கொடுறது இங்கே புரியுதா? ஆமாம், முட்டை அதை உடஞ்சிருக்கு பார்த்தியா, உடஞ்சி தொங்க. இந்த நீ பழத்தை மட்டும் பறிச்சுட்டு கொட்டை இங்க போட்டுரும். நண்பர்கள் இப்ப பாத்தீங்கன்னா பழத்தை மட்டும் எடுத்துப்போம், கொட்டையை தூக்கி போடுறோம். கொட்டை நம்மளுக்கு தேவையில்லை, கொட்டையை மட்டும் தூக்கி போட்டுருவோம். இங்கே பாருங்க, இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே தெரியல பாருங்க. இது வாட்டர் ஆப்பிள், இது முந்திரி பழம், எப்படி இருக்கு பாருங்க. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், கலர் டிஃப்ரெண்ட் தான் லைட்டாக வரும். சரி வாங்க, இன்னும் கொஞ்சம் பிச்சிடலாம். அல்வா செய்யறதுக்கு இது இந்த இதில் உள்ள சாறு எடுத்து நம்ம அல்வா செய்ய போகிறோம். பத்து பழம் தானே, ஒரு பத்து ஒரு பத்து பழம் பிச்சிக்கலாம், தப்பு கிடையாது. பழத்தை தான் பிக்கிறோம், கொட்டையை திருந்தால் தான் தப்பு. வாங்க பிச்சிக்கலாம், நான் வீட்டுக்கு வந்து பிக்கிறேன். ஏய் கொட்டை போட்டு பழத்தை மட்டும் பறி தம்பி. நீ தம்பி கொட்டை திருப்பி போட்டுறா. நண்பர்களே, இப்போ யாரோ வர சவுண்டு கேட்குது, தேவையானாலும் பழம் பிச்சு இது உள்ள எசன்ஸ் எடுத்தால் நம்ம இது செய்ய போகிறோம். அல்வா வாங்க போகிறோம். முந்திரி பழம் பிச்சாச்சு, இப்போ அல்வா செஞ்சிடலாம் வாங்க. நம்மளே இப்போ பார்த்தீங்கன்னா திருட்டு முந்திரி பழத்தில் உள்ள சாறை எடுத்து எசன்ஸ் ஆக்கி அதில் தான் நம்ம இப்போ அல்வா செய்ய போகிறோம். சாரை புழியலாம் வாங்க. எவ்வளோ சாறு ஊற்றுது பாருங்க, ஒரு கிளாஸ் தண்ணி வந்துட்டு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அரை லிட்டர் சாறு எடுத்திருக்கோம். இதுதான் இதுக்குதான் இதுதான் அல்வாக்கு மெயின். இதை ஊத்தி செஞ்சுதான் அல்வா டேஸ்ட் பிரமாதமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அல்வாக்கு தண்ணியே சேர்க்க போறது இல்லை, நம்ம இதை இந்த சாறு வச்சுதான் செய்ய போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நெருப்பு எடுத்ததெல்லாம் மறந்துட்டோம். அன்னைக்கு கீச்சு என்ன போட்டிருந்தாங்க, ஸ்பிளிண்ட்டு மேனஸ் வேலையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க போல. இதை வச்சு நீ தான் பற்ற வைக்க போகிறோம், வாங்க பற்ற வைக்கலாம். சூப்பராக பற்றிச்சுலா, எடுத்து போய் எடுத்து போய் எல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்து நண்பர்களே. இது பார்த்து
பார்த்தீங்கன்னா 200 ரூபா தான் அண்ணன் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. நீங்கள் வாங்கி கழுத்தில் மாட்டிக்கிட்டா கூட எங்கே போனாலும் இது யூஸ் ஆகும். நாங்கள் கூட இப்போ தீப்பூச்சி அடிச்சிட மறந்துட்டோம், இதை வச்சு தான் பற்ற வச்சோம். பார்த்தீங்கன்னா அல்வா செய்ய சட்டி வச்சு போனோம்மா. நாய் எடுப்பு வச்சு இருப்பாரு, நம்மளுக்கு நாய் இல்லை இங்கே எதுவும், அதனால நானே தோண்டி வச்சுட்டேன் நாய்க்கு. நீ ஏன் நாய்க்கு போதும் தோண்டி வச்சுட்டேக்கிற, ஃபுல்லாக சொல்லக்கூடாது. சட்டி சூடாயிட்டு நம்மளுக்கு ஒரு டம்ளர் ஜினி அவுழ்ந்து வச்சிருக்கோம், ஒரு டம்ளரு அதை கொட்டிக்கலாம். ஒரு டம்ளர் முந்திரி எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பாவு மாரி ரெடி பண்ண போகிறோம் நண்பர்களே. அந்த சீனி பாவில் இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தோம்னா அந்த அல்வாவோட பதமே அதில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவு கூப்பிட்டுனா கொஞ்சம் திக்காக இருக்குது, நல்லா திக்காக ஆகணும், அப்போ தான் நம்மளுக்கு அல்வா பதம் கிடைக்கும். தம்பி கேர்ஃபுல்லாக இருந்துக்கே, முந்திரி கொட்டதுக்கு உள்ள போட்டான் நல்லா எரிக்கணும். முந்திரி பழத்தோட வாசனை அருமையா வீசுது, அல்வா முறையா ரெடி ஆயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா அல்வா செய்யறதுக்கு நம்ம முந்திரி எடுத்துகிட்டு மறந்தாச்சு. அந்த முந்திரி பழத்தில் உள்ள கொட்டையை எடுத்து நம்ம இதில் போட போகிறோம். ஒன்று சுட்டு ஒன்று உடச்சாச்சு, இன்னொன்று உடச்சிட்ருக்கான் சக்தி. வாங்க இதில் போட்டுடலாம். நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முந்திரி பழம் அல்வா ரெடி ஆகிட்டு, அருமையாக ரெடி ஆகிட்டு. நண்பர்களே முந்திரி அல்வா வெறித்தனமாக ரெடி ஆகிட்டு, இப்போ சக்தியை நானும் சுவைக்க போகிறோம். சக்தி முந்திரி அல்வா வெறித்தனமா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு, சூப்பரா இருக்கு. பாருங்க அல்வா வெறித்தனமா இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா அப்படியே சாப்பிடலாம். இது உடம்புக்கு சத்துங்க. முந்திரி பழ அல்வா முந்திரி சுட்டது மாடிச்சு பல்லுல வர. சூப்பரா இருக்கும்.